நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இயல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கே கே நகர், மதுரை. வணக்கம். நமக்கு இந்த தனிப்பாடல்களில் வரக்கூடிய பல பாடல்கள் பொக்கிசம் மாதிரி தெரியும். அப்படியே அதை எடுக்க 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 ஒவ்வொன்றும் தங்க காசு, அப்படியே வைர கம்மல் அப்படி மாதிரிலாம் தோணும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தர், அதாவது வறுமை தான், வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை தான், ஆனாலும் ஒரு துள்ளல் மனதோடு அவர் இருப்பார் எப்போவுமே. யாரையாவது கேள்வி பண்ணுறது, யாரையாவது சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதோடு அடிக்கடி தன்னைத்தானே நொந்துக்கிடுவார், அது இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி அப்படின்னா, அவர் என்ன பண்ணாரா, ஒருத்தனை போய் பார்த்து அவனை புகழ்ந்து சொன்னாராம். புலவர்களுக்கு வேலையை என்னென்னா, இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் சொல்லணும், அப்போ தான் நம்புவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் போய் ஒருத்தனை என்ன சொன்னேன், அந்த பயலுக்கு எழுத படிக்க தெரியாது, அவனை போய் நான் என்ன பண்ணிவிட்டேன், கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன். நீ படித்தாள், இந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னேன். அவன் உடனே என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே திரும்பி, இந்தா இந்த புலவருக்கு ஒரு பொண்ணாளை கொண்டு வா அப்படின்னா. எனக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியலை. சே, ஒரு வாரத்துக்கு உடனே சொல்கிறானே அப்படின்ட்டு, காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன். சும்மா காட்டு பக்கம் விறகு வெட்டிட்டு தெரிஞ்சவனை போய், நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜா ஆக போகிறேன்னு சொன்னேன். அவன் நான் சொன்ன உடனே மகிழ்ந்து போய், படார் என்ன பண்ணா, இந்த பொற்காசு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னா. நடாது, பொன்னாடை சொல்கிறான், பொற்காசு சொல்கிறான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், அவன் கெட்டவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக, பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன். அவன் உடனே என்ன செஞ்சான், சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்ட்டான். என்னையே இப்போ பாருங்கள், பொன்னாடை கிடைக்குது, பொற்காசு கிடைக்குது, அதுக்கு மேலே சாப்பாடு கிடைக்குது, சரி இதுக்கு மேலே ரெண்டு வார்த்தையை போடுவோம் அப்படின்ட்டு. அந்த பையன் போருக்கோ சண்டைக்கோ போனது கிடையாது, ஆனால் அவனை போய் நான் என்ன பண்ணேன், நீ போர்க்களத்தில் புலி, புலி ஏறு அப்படின்னேன். அவன் உடனே தங்குதுன்னு குதிச்சு, ஆஹா இப்படி என்னை பாராட்டிட்டியே, நீ இந்த வீட்டிலேயே கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவு சொன்னான். இப்போ நானும் உற்சாகமாகி என்ன பண்ணேன் அப்படின்னா, மல்லாரும் புயம் என்றேன் சூம்பர் தோலை. அந்த பயலுக்கு தோல் பட்டையெல்லாம் சூம்பி போய் கிடக்கும். அவனை நான் என்ன பண்ணேன், பீமனை போல் உனக்கு தோல் இருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவன் என்னை எப்படி ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்படியே என்னை பாராட்டி வாழ்த்திட்டு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னா. என்ன போயிட்டு வாங்களா, பொன்னாடை, பொற்காசு, சாப்பாடு, இங்கே தங்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னால், இங்கே எனக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ என்னையே போய் என்ன செஞ்ச, நான் படித்தவன் என்ன, நான் போர்க்களத்துக்கு போனவன் என்ன, என்னவனை நல்லவன் என்ன, என்னை நாடாள்வேன்னு சொன்னேன், நீ சொல்ல 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 எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பதிலுக்கு என்ன பண்ணேன், நீ சந்தோஷப்படுற மாதிரி பொற்காசு கொடு, பொன்னாடை கொடு, சாப்பாடு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னே, உனக்கு சந்தோஷமாக போச்சு, என்னையே நீ சந்தோஷப்படுத்தின, உன்னையே நான் சந்தோஷப்படுத்தினேன், அப்படியே போயிடு, உள்ளே வந்தேன்னு பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த புலவர் அப்படியே சோகத்தோடு போனாராம். இந்த பாட்டை பாருங்களேன், கல்லாத ஒருவனை நான் கற்றேன் என்றேன், காடறியும் அவனை நாடு ஆழ்வா என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன், போர் முகத்தை காணானே புலியேர் என்றேன், மல்லாரும் புயமென்றேன் சூம்பர் தோலை, இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான், யானும் என் குற்றத்தால் ஏகின்றேனே, நீ இல்லாததை சொன்ன, நானும் உனக்கு தராத சொன்னேன், ரெண்டுக்கும் சரியா போச்சு, போயிட்டு வாழ்னா. இதை நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ பின்னாடி வந்த படத்தில், முன்னாடி வந்த படத்துலையும் இருக்குது, இப்போது வந்த படத்துலையும் இதை வந்து காட்சியாக வச்சுருப்பாங்க. அப்போ
புலவர்களுடைய வாழ்க்கையில் புகழ்ந்து சொல்வது அவர்கள் இயல்பு தான். அதை கேட்டு மகிழ்ந்து அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் அவங்க வாழ முடியும். பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டா என்னாகும், ஒன்றாகாமல் போயிடும். இப்படித்தானே அங்கே ஏமாந்து தெரியுதோம் அப்படின்னு அந்த ராமச்சந்திர கவிராஜ் சொல்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல பாடல்கள்லாம் இந்த தனிப்பாடலில் இருக்குது. நேரம் கிடைக்கிற படித்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள், நான் கேட்டுட்ருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.